ஓகே வணக்கம் மக்களே, இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறது மகிழ்ச்சி. என்னோட இன்னைக்கு மனோஜ் ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ப்ரீமியர் லீக் ஆரம்பிச்சிருச்சு. ப்ரீமியர் லீக் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வீக் முடிஞ்சிருச்சு. நான் வந்து ஆஸ் அ ஆர்சனல் ஃபேன் எப்படி என்னோட வீக்கெண்டு போச்சு, ஆஸ் அ யுனைடெட் ஃபேன் எப்படி அவங்க வீக்கெண்ட் போச்சு அப்படின்றது தான் பேச போகிறோம். நோ ஹேட், ஒரு வீடியோ போட்டேன் இப்படி பண்றீங்க, அது வந்து உண்மையிலேயே நீங்க தானடா முதல்ல கலாய்ச்சிங்க, அது வேர்ல்ட் கப் வந்து எடுத்துட்டு போனாப்ல அப்படின்னு, அந்த மாதிரி எதுவும் பண்ணாம ஜாலியா எடுத்துக்கலாம் இத. ஓகே, ஒன்லி ஃபார் ஃபன். மனோஜ் சொல்லுங்க, யுனைடெட் வுல்வ்ஸ் ஆடினாங்க, நாங்கள் வந்து நாட்டிங்கம் ஆடினோம். ஸோ வந்து எனக்கு வந்து ஜாலி, ஏன்னா வந்து வேர் ஆஃப் டு கிரேட் ஸ்டார்ட். கிரேட் ஸ்டார்ட்னு சொல்ல மாட்டேன், பட் எங்களோட சைனிங்ஸ் வந்து ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல். அப்படியே மக்களே, அவங்க சைனிங்ஸ் ஒழுங்கு ஆடினாங்களா? ஒர்க் அவுட் ஆன மாதிரி தான் இருக்கு. ஹேவர்ட்ஸ் பெருசாக எஃபெக்ட் இல்லை, நீங்கள் பார்க்காதீங்க, அந்த மாதிரி ஹேவர்ட்ஸ் பெருசாக எஃபெக்ட் இல்லை தான் புரியுது. ஆனாலும் வந்து என்கேடியாவோட அந்த காம்பினேஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஜீசஸ் இல்லாததுக்கு என்கேடியா அந்த இடத்துல. ஆமா ஆமா, உண்மையிலே. ஆனால் போன சீசன் ரொம்ப என்னால் தாங்க முடியாத அளவுக்கு எனக்கு கோபப்படுத்தினாப்புல என்கேடியாலாம். அதனால இந்த தடவை கொஞ்சம் பெட்டரு. சாக்காவோட அந்த லாங் ஷாட் நல்ல கோல், ஆஹா, கட் பண்ணி ஃபைனலி கோல் அடிச்சுட்டாப்ல அந்த பையன், பயங்கரமா இருந்தது மேட்ச். எனக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி வீக்கெண்ட் ஆஸ் அ நேஷனல் ஃபேன். யுனைடெட் மேட்சும் நான் பார்த்தேன். நான் எவ்வளோ அமைதியாக இருக்கேன்னா அதனால தான் அமைதியாக இருக்கேன். ஸோ வந்து யுனைடெட் மேட்ச் நான் பார்த்தேன், ரொம்ப எவ்வளோ சான்ஸ் வந்து, அதாவது டி பாக்ஸை வந்து எவ்வளோ ஈஸியாக அவங்க பெனிட்ரேட் பண்ணாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஈஸியாக பெனிட்ரேட் பண்ணாங்க. இது வந்து உண்மையான கிரிட்டிசிசம் நான் வைக்கிறேன். உண்மைதான், மிட்டிலையும் சரி டிஃபென்ஸ்லையும் சரி அவன் பாட்டுக்கு ஓடுறான். அவன் குன்ஹா, மேத்யூஸ் குன்ஹா வேற லெவல்ல ஆடுறான். உள்ளே போகிறான், உள்ளே போகிறான், எவ்வளோ ஷாட்டு. இன்ஃபேக்ட் வந்து ஒன்று வந்து போஸ்ட்டில் வேறு அடிச்சுட்டு போச்சு. இந்த வீக்கெண்ட்லேயே மொத்தமாக அதிகமாக ஷாட் கன்சீவ் பண்ணதில் நாங்கள் மூணாவது இடத்துல இருக்கோம். 23 ஷாட் அந்த மேட்ச்சில் நாங்கள், வேற லெவல். அண்ட் ஆனால் எதுவும் உள்ளே போகல. வாலோ, உங்களுக்கு கிளீன் ஷீட் இல்லை, எங்களுக்கு கிளீன் ஷீட் இருக்குது சும்மா. நேத்து மேட்ச்ல ஆனா எங்களுக்கு தெரியல, ஏன்னா எப்படி சொல்றதுன்னா கேசமிரோ வந்து கொடுத்துட்டாரு. நேற்று கேசமிரோ சுற்றி இந்த பக்கம் ரெண்டு அவங்களோட ரெண்டு ஸ்ட்ரைக்கரும் பிடிச்சிக்கிட்டாங்க. அதனால் அங்கேருந்து பால் மவுண்ட்டுக்கோ ப்ரூனோக்கோ போகவே இல்லை. அவங்க ரெண்டு பேரும் சும்மா கெட்டியாக சுற்றிட்டு இருந்தானுங்க. ஓகே, அது பேர் என்னது, எரிக்சனும் சாஞ்சோவும் வந்ததுக்கப்புறம் தான் கேம் ஓரளவுக்கு மாறுச்சு. மற்றபடி ஒன்னா வந்து நல்லா தான் இருக்காப்புல. அந்த பெனல்ட்டி நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பெனல்ட்டி மாதிரி தான் இருந்தது. ஆனால் நான் இன்னைக்கு காலையில் வரும்போது ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன், ஏன் கொடுக்கலன்னு. ஓகே, அந்த ஆர்டிக்கல் என்ன கொடுத்துருந்தான்னா, லைக் அந்த கோல் கீப்பரோட ஃபிஸ்ட் இன்டென்ஷனலாக போய் அடிக்கலை, இட் வாஸ் ஃபார் த பால் அப்படின்னா இருந்தது. ஆனால் அந்த ஆர்டிக்கல் படித்து இன்னொரு ஹாஃப் அன் ஹவரில் இன்னொரு நியூஸ் வந்துச்சு, இந்த மேட்ச்சில் நடந்த எந்த ரெஃபரியும் அடுத்த வாரத்துக்கு ரெஃபரி விட மாட்டாங்க அப்படின்ற நியூஸும் வந்திருந்தது. அது பெனால்ட்டி ஆயிருக்கலாம், அது ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப பெனால்ட்டி மாதிரி தான் இருந்தது எனக்கு இருந்தது. அப்படியே அது 50-50 தான் எனக்கும் தோணுது இது வரைக்கும் கூட. நீங்கள் அந்த ஆர்டிக்கல் படித்ததுனால ஓகே கன்வின்ஸ் ஆகிருக்கீங்க, பட் நான் ஆர்டிக்கல் படிக்காததுனால நான் இன்னும் கன்வின்ஸ் ஆகல. நான் வந்து ரொனால்டோ மாதிரி இப்படி போட்டுக்கிட்டேன், அப்பா எத்தனை மேட்ச் எங்களுக்கு கஷ்டப்பட்டுருப்போம், அது மாதிரி இந்த தடவை எங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். ஸோ வந்து அது ஒரு கான்ட்ரவர்ஷியலாக தான் இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் வீக்கில். ஸோ மேசன் மவுண்ட் பற்றி எனக்கு அந்த மேட்ச்சில் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லோ, என்ன சொல்கிறது, சப்பார் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது அந்த மேட்ச்சில் மவுண்ட் தான். ஏன்னா இன்னும் அந்த ஃபிலாசபிக்கு செட்டாக அழியோ அப்படின்னு தோணுச்சு. ப்ராப்ளி அந்த ரேமஸ் ஹாலண்ட் ஹாய்லண்ட் வந்ததுக்கு அப்புறம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா ராஷ்ஃபோர்டு கொடுக்குற ரன்னுக்கு அந்த மனுஷன் ஒழுங்காக பால் கொடுக்கல, அவர் கொடுத்த டியூட்டிஸ் வந்து பிடிக்க முடியல. அவங்க 2-3 சென்டர் மிட் ஃபீல்டரும் சரி, அந்த அந்த டீமில் இருந்த குன்ஹா அப்படின்ற அந்த பிளேயரும் சரி, பயங்கர டைரெக்டாக சூப்பராக விளாண்டாங்க. அவங்களோட ஃபிலாசபியே பயங்கர அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இங்கிட்டு போட்டாங்க, அங்கிட்டு போட்டாங்க, பயங்கர கரேஜியஸாக ஆடினாங்க, நல்லா ஆடினாங்க. ஜஸ்ட் டேக் ஆன் த டிஃபெண்டர்ன்ற மாதிரி அப்படி தான் ஆடினாங்க. அந்த 2003-04 சீசன் ரொனால்டோ மாதிரி எடுத்த உடனே டேக் ஆன் ஓடு 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 ஓடுன்ற மாதிரி உள்ள ஓடுறாங்க. அதுவும் ஒரு பால் வந்து லிசாண்ட்ரோ வந்து பயங்கரமா கமிட்டை உற்றுவாப்ல, ஃபுல் கேப் அந்த இடத்துல, நாலு பேர் ஒரே இடத்துல இருப்பாங்க கிடுகிடுன்னு ஓடுவாங்க. நல்ல மேட்ச், தப்பிச்சிட்டோம் அப்படிதான் சொல்ல வேண்டாம். கிளீன் ஷீட், கிரீன் ஷீட் ஸ்டார்ட் தான். அண்ட் ஆஸ் ஆர்சனல் ஃபேன் வந்து ஓகே தான், ரெண்டு பேருக்கும் ஹாப்பி தான், நல்ல ஸ்டார்ட். ஆனா என்ன, நீங்க சூப்பரா ஆடுனீங்க. ஆமா,
எங்களுக்கு வந்து ஒரு டிஃபெண்டர் கோல் போட்டு சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு நீங்கள் நல்லா தான் ஆடிருக்கீங்க, அதனால் பார்க்கலாம். இல்லை அதான் அந்த லாஸ்ட் மூமெண்ட் 75th minute அது 75th minute வரைக்கும் இழுத்தடிச்சிருக்க தேவையில்லை. அண்ட் வந்து கண்டிப்பாக வந்து மிட்டு டிஃபென்ஸில் உழற அந்த கேப்ஸை வந்து கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு மேட்சில் இது பண்ணியே ஆகணும். அந்த ஓட்டைகளை வந்து எதை போட்டு அடைக்க போகிறாங்கன்னு தெரியல, அது பண்ணி தான் ஆகணும். எனிவேஸ், ஸோ ஆஸ் அன் ஆர்சனல் ஃபேன் அண்ட் ஆஸ் அ யுனைடெட் ஃபேன், செல்சி லிவர்பூல் கேம் நடந்தது, சூப்பராக இருந்தது. அது வந்து நல்ல மேட்சாக இருந்தது, செம்ம என்டர்டெய்னிங், சரியான மேட்ச். என்ன வந்து வியர்டாக எனக்கு வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னா, செல்சி வந்து இன்னும் அந்த ஸ்பான்சர் இல்லாமல் ஆடுறது வந்து ரொம்ப வியர்டா இருக்கு. அவங்களுக்கு டாட் போலியே ஸ்பான்சர் தான், டாட் போலியே ஓனரே ஸ்பான்சர் தான், இருந்தாலும் வந்து ரொம்ப வியர்டா இருக்குது. ஏன்னா பிளாங்க் ஸ்பேஸ், பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கு, அதாவது அட்வர்டைஸ் சாரி கான்டாக்ட் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க அங்க, நம்ம அந்த பில் போர்ட்ஸ்லாம் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கு, ரொம்ப வியர்டா இருந்தது அது. எனிவேஸ் கம்மிங் டு செல்சிஸ் ஸ்பெண்டிங் அண்ட் வந்து அவங்க கொடுக்குற பர்ஃபார்மன்ஸுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? சூப்பராக இருந்தாங்க ப்ரோ. ஐ மீன் அவன் பேர் என்னது, என்ஜோ ஃபெர்னாண்டஸும் அந்த கேஸ் மோசஸ் கேஸையும் வாங்கிட்டாங்கன்னா அவங்க வந்து இந்த சீசனோட ஒரு ஃபோர்ஸ் டு ரெக்கன் தான். ஓகே, இதாக ஆனாங்க அந்த சுவா பாபாவா, அதுக்கப்புறம் அந்த மூணு ஸ்ட்ரைக்கர் தான் அந்த டீம்ல வந்து கொஞ்சம் ஒரு லைட்டாக சோப்பிட்டு இருந்தாங்க. கைசிடோ வந்தாச்சு அப்படின்னா செல்சி வந்து இந்த ப்ரீமியர் லீக்ல எங்கே ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? டெஃபினெட்லி டாப் த்ரீ. டாப் த்ரீன்றீங்களா? லிவர்பூல் அப்படின்னா என்ன, டாப் த்ரீ, டாப் ஃபோர், டாப் ஃபைவ்? டாப் ஃபோர் வாய்ப்புகள் இருக்குது, அவங்க ஹீரோவும் இருக்குல்ல, அவங்க இப்போ அடுத்து யாரை வாங்க போகிறாங்கன்றது, ஏன்னா லாவியா பேசிகிட்டு இருந்தாங்க, லாவியாவும் இப்போ செல்சி வரப்போறாருன்றது. அதாவது இருக்கிற எல்லா பிட்டு கைஸ் ப்ரீமியர் லீக்ல யார் யார் யாருக்கு பிட்டு போடுறாங்க அந்த மொத்தத்தையும் கூடுன்ற மாதிரி. போன சீசன் வந்து இது செல்சிக்கு பார்சலோனா பண்ணுச்சு, இப்போ வந்து லிவர்பூலுக்கு செல்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. செல்சி தான் ரொம்ப த்ரெட், ஏன்னா அவங்களுக்கு வந்து மேட்சஸ் கிடையாது, இந்த ஹீரோ மேட்சஸ்லாம் கிடையாது. நீங்கள் செகண்ட் ஒரு லெக் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் லெக் ஏதாவது ஒன்று பார்க்கலாம், திருப்பலாம் அப்படின்லாம் நினைக்கலாம். பட் அவங்களுக்கு மேட்சஸே யூரோப்பே இல்லைன்றதுனால வீக் இன் விக்கெட் ஈபிள் மட்டும் தான் ரொம்ப சீரியஸாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இன்னும் ரெண்டு மூணு பிளேயராக வாங்குறதுக்கு இருக்காங்க, எல்லாம் வாங்கி ட்ரைனிங் 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 போய் வந்து பில்டிங் ஆக்டிவிட்டி வேற மாதிரி ஒன்று செஞ்சு விட்டுருவாங்க நான் நினைக்கிறேன். கெப்பா அவன் வந்து ரியல் மேட்ரிட் வாங்கினா அவங்க கோல் கீப்பருக்கு என்ன செய்வாங்கன்றதை நான் பார்க்கணும், ரொம்ப சீரியஸாக செல்சி. மற்றபடி லிவர்பூல் வந்து அவர் எப்படி சரி பண்ணிடுவார் அந்த மிட்ஃபீல்டு எல்லாம் சரி செத்து பண்ணினா, அந்த அந்த ஒரு மிட்ஃபீல்டு இல்லாமே அந்த டீம் நல்லா தான் ஆடுச்சு. கரெக்ட், சாலா இன்னும் ஃபார்முக்கு வரலாம் அப்படின்னு தான் உங்களுக்கு தோணுச்சு? அது கண்டிப்பாக கண்டிப்பாக சாலா இன்னமும் ஃபார்முக்கு வரலாம் அப்படின்னு வரலாம். டாவின் யூனஸை இறக்காமல் இருக்கலாம் அப்படின்றதும் எனக்கு தோணுச்சு, ஏன்னா வந்து ரொம்ப ஐயோ இப்போ எப்படி, ஆமாம் மெக்வாயர் அப்படின்னா ஹாரி மெக்வாயர் மாதிரி, அந்த மாதிரி டாவின் யூனஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு, கண்ட்ரோலே இல்லை, என்ன புரியல அது. எஸ் அந்த மேட்ச் முடிஞ்சது. ஐ திங்க் இப்போ வந்து மெயினான அண்டர் டாகா இந்த அவங்க அண்டர் டாக்லாம் ப்ரோ, எப்படி விளாண்டாங்க தெரியல, அந்த சொல்லவே இல்லை. அது ஸோ வந்து பெஸ்ட் மேட்ச் ஆஃப் த வீக், அதான் பெஸ்ட் மேட்ச் ஆஃப் த வீக், ஹை ஸ்கோரிங் கேமு, பயங்கரமாக இருந்தது. டொனாலி அவங்களோட, எனக்கு அவன் தான் இந்த சீசனோட மோஸ்ட் இம்பாக்ட்ஃபுல் பிளேயர் வந்து டொனாலி தான் ப்ரோ, பயங்கரமாக விளாண்டான். ஃபர்ஸ்ட் கோலு ஆஹா, செகண்ட் கோல் அவன் தான் கிரியேட் பண்ணுவான் அங்கேருந்து அந்த செட் பீஸில். கரெக்ட், நல்ல ஒரு பிளேயர், பயங்கரமான ஒரு ஃபார்மில் இருக்காங்க நியூ கேசில், போன சீசன்லேருந்து அப்படியே கண்டினியூ ஆகிறாங்க. ஸோ வேர் டு யூ சி சாம்பியன்ஸ் லீக் அவங்களோட ஜர்னி? சாம்பியன்ஸ் லீக் வர வரைக்குமே அவங்க பயங்கரமாக ஓட வாய்ப்பு இருக்குது, ஆனால் சாம்பியன்ஸ் லீக் வந்ததுக்கப்புறம் அந்த பிக் கேம்ஸோட ரிசல்ட் அவங்களோட மொரல் எப்படி மாற்றுதுன்றதை பொறுத்து தான் லீக்கில் அவங்களோட ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ அதனால நான் அவங்கள வந்து ஒரு ஃபோர்த் ஃபிஃப்த்து தான் முடிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் ப்ரீமியர் லீக்ல. ஏன்னா தே ஆர் மேக்ஸிமம் 2 injuries அவே இஃப் யூ ஆஸ்க் மீ. கரெக்ட், ஏன்னா விண்டோ முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க யாரையுமே பெரிய ஆளுங்க வாங்கவே இல்லை. நடுவில் நெய்மார்லாம் பேசினாங்க, நம்ம அந்த டாபிக் பேசுவோம், நெய்மார்லாம் பேசினாங்க ஆக்சுவலா. பட் ஆனா எந்த பிக் சைனிங்குமே இல்லை, பட் அவங்களுக்கு அது இது வரைக்கும் ஒர்க் ஆயிருந்திருக்கு. ஆனா இப்ப செல்சி இருக்கு அதே சிச்சுவேஷன், அவங்க போன இருந்தாங்க, எந்த ஒரு யூரோப்பியனும் இல்லை, ஜாலியா வந்தாங்க, விளாண்டுட்டாங்க. பெரிய கேம்ஸ் போறதுக்கு முன்னாடி அந்த பிரீகர்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு ஸ்பானிஷ் டீம்லாம் எவ்வளவு பிசிக்கலா ஆடுவாங்கன்னு தெரியும். ஸோ ஒரு ரெண்டு இன்ஜரி கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபோர்த் ஃபிஃப்த் நான் எதிர்பார்க்குறேன் நியூ கேசில். நாட் ஈஸி ஸ்விட்சிங் பிட்வீன் ப்ரீமியர் லீக் ஃபிக்ஸ்டர்ஸ் அண்ட் சாம்பியன்ஸ் லீக், ரொம்ப க்ளோஸ் தான் இருக்கு. அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன்ஸே தனி, அவங்களோட உண்மையிலேயே அந்த பிளேயரோட ஃபிட்னஸ் லெவல், இன்ஜுரிஸ் ப்ரிவென்ஷன் அது இதுன்ட்டு பயங்கரமாக இருக்கும். ஸோ அதை எப்படி கோப்பப் பண்ணுவாங்கன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் சொல்லுங்கள், லைக் இந்த கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோலே ரொம்ப சென்சிபிளான பிஸ்னஸ் பண்ண டீம் ஆர்சனல் தான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆர்சனல் இல்லாமல்
இல்லை ஐ திங்க் யுனைட்டடுக்கு வந்து ஒன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ட்ரான்ஸ்ஃபர். அது மட்டும் இல்லாமல் நியூ காசிலுக்கு டொனாலி நல்ல சரி. அது தவிர வந்து எனக்கு வந்து ஆர்சனல்னு பார்த்தோன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து ஹேவர்ட்ஸை சொல்ல மாட்டேன். நான் வந்து ரைஸ் தான் சொல்லுவேன், ரைஸ், டெக்லன் ரைஸை கண்டிப்பாக சொல்லுவேன். டெக்லன் ரைஸ், ஆனால் நீங்கள் எல்லாமே ஆர்சனல் ஃபேன்ஸ், நான் நிறைய பேர்கிட்ட பேசினேன், எல்லா பேரும் டெக்லன் ரைஸ் தான் பேசுறீங்க. ஆமாம், ஆனால் உங்கள் டீமில் ஜஸ்டின் டிம்பர்னு ஒரு கத்தியை வாங்கி வச்சிருக்கீங்க, அந்த கத்தி விளாண்டுருந்தீங்கன்னா பார்க்கல, அது ஒரு பயங்கரமான ஒரு பால் பிளேயிங் டிஃபெண்டர் கண்டிப்பாக. அவனும் ரைஸ் தான் அவங்க தலையிலேருந்தே மாற்றுவான்னு நான் நினைக்கிறேன், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. கண்டிப்பாக. ஸோ அதுவும் அந்த மேட்ச்சில் டெக்லன் ரைஸ் நல்ல சரியான நல்ல பர்ஃபார்மன்ஸ். உங்களுக்கு எது பெஸ்ட் சைனிங்ஸ்னு தோணுது இந்த சம்மரில்? ஒன்னா டொனாலி, டொனாலி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பயங்கரமான ஒரு சைனிங் அது. அதுக்கடுத்து ஒனானா, ஓகே, அதுக்கடுத்து இந்த சோஸ்கோ, ஓகே, குவாரடியோல், ஓகே, மூணு பேர் தான் பயங்கரமான. குவாரடியோல் இறக்கவே இல்லை, சிட்டி பற்றி நம்ம பேசவே இல்லை, பேசவே இல்லை. பட் அது ரொம்ப என்ன சொல்ல மனப்பலி பண்ணுறானுங்க, மனசு வருத்தமாக இருக்குது. அதாவது இப்போ நான் மேட்ச் ஆரம்பிச்சு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, திடீர்னு ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, என்னன்னு பார்த்தா கோல் அடிச்சிட்டு ஆலண்டு, ஏன்னா கோல் அடிச்சிட்டு எதுக்குள்ளே அப்படி இருந்துச்சு. ஸோ வந்து இங்கே ஒரு ஹேக்கப் போட்டு போய்கிட்டே இருக்கீங்க, பார்ப்போம். ஸோ குவாரடியோல் இறக்கவே இல்லை, ஸோ நான் தேவையில்லை, அவங்களுக்கு தேவையே இல்லை அது. பட் ஆனால் பயங்கரமான சைனிங் நீங்கள் சொன்னீங்க, அதை பற்றி மறந்தே போயிட்டேன். குவாரடியோல் வந்து பயங்கரமான சைனிங், எஸ்பெஷலி வேர்ல்டு கப் பர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறம் வந்து பயங்கரமாக அவரோட மவுஸ் வந்து பயங்கரமாக மாறியான்னு பயங்கரமாக மாறிடுச்சு. ஸோ மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பிளேயர் இந்த பிளேயருக்கு இந்த டோர்னமெண்ட் அப்படின்னா நீங்கள் யாருக்கு ஏதாவது ஒரு பிளேயரை சொல்லணும்னா? டூ அலி. டூ அலியா? டூ அலி, ஓகே. அதனால் போக போக தான் தெரியும். எனக்கு வந்து என்ஜோ ஃபெர்னாண்டஸ், என்ஜோ ஃபெர்னாண்டஸ் ஆஃப் செல்சி. அவன் வந்து இட் வில் ஹீ வில் பிரேக் தி சீசன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூட் வெல்லிங்கம், அவங்க ரெண்டு பேருமே லைக் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் தி சீசன். கண்டிப்பாக பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் வீக் முடிச்சிட்டோம், ஐபிஎல் ஆரம்பிச்சிருச்சு, இங்கே வீட்டிலேருந்து வார வாரம் வந்துடுறோம். ஆமாம், வார வாரம் வந்துடுவோம் அந்த மேட்சஸோட ரிவ்யூ வச்சு. ஸோ ஐ திங்க் இண்டிவிஜுவல் மேட்சஸாக நம்ம ரிவ்யூ பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் டைம் பத்து மணி தெரியல, பட் நீங்கள் கமெண்ட்ல போடுங்க எப்படி மேட்ச் ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லுங்க. அவர் வந்து ஒரு ஆர்சனல் ஃபேன், யுனைடெட் ஃபேன். ஆமாம், எப்படி ரெண்டு பேரும் கலாச்சிக்கோ ரெண்டு பேரும். ஆமாம், பட் அது தாண்டி எப்படி மோர் டெக்னிக்கல் ஸ்டஃப் வேணுமா, இல்லை வந்து மோர் இந்த மாதிரி ஜாலியாகவே வேணுமா, ஓவராலாக பேசினா போதுமா அப்படின்ற மாதிரி உங்களோட தாட்சை கீழே கமெண்ட்ல போடுங்க. ஸோ அடுத்த வீடியோ வந்து நெய்மார் அம்மா வந்து டு சவுதி அரேபியா, நல்ல கலாய் தர வீடியோ. ஒரே ஒரு மனுஷன் அங்கே போனால் போதும், ஏய் அவர் போயிட்டாருப்பா, வாப்பா, என்னப்பா, இங்கே எல்லா பேரும் போயிடலாம்ப்பா, அப்படி கிளம்பிட்டாங்க. ஸோ கிளம்பிட்டாங்க. நெய்மார் வந்து ரொம்ப வேஸ்டட் கரியர் அட் பிஎஸ்ஜி, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் அடுத்த வீடியோவில். ஓகே, மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரதீப் அண்ட் மனோஜ். பார்க்கலாம், பாய்.